ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரி மோனி சேனல் நம்மளோட சென்னையில் வழங்கக்கூடிய இலவச வரண் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்வாழ்க்கை துணை இந்த பதிவின் மூலம் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்றைய வரன் பார்ப்போம் பேர் பார்த்தீங்கன்னா விதுன்யா இவங்களோட வயசு முப்பத்தி நான்கு வயசு ஆகுதுங்க எங்களோட ராசி சிம்மா ராசிங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளால கவுண்டர் வகுப்பை சார்ந்தவங்க படிப்பு ட்ரிபிள் முடிச்சிருக்காங்க வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பெட் ஷாப்பில் வேலை பார்த்துட்ருக்காங்க மாதம் ஒரு இருபதாயிரம் சம்பளம் வாங்குறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கரூரில் வசிக்கிறாங்க இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அளவுக்கு வசதியெலாம் இருக்குதுங்க உடன் பிறந்தவங்க இருக்காங்கன்னு ஒரு அக்கா மட்டும் தாங்க அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க இதனால் என்ன சொல்ல வராங்கன்னா தனக்கு வரக்கூடியவர் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு நல்ல ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும் ஒரு மாதம் இருபதாயிரம் சம்பளத்துலையாவது வேலையில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கிட்டா போதும் வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஓரளவு குடும்பம் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ப்ரைவேட் ஜாபில் தான் இருக்காங்க ஸோ இவங்க பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேனியை தொடர்பு கொள்ளவும் அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா தீபிகா ஸ்ரீ இவங்களோட வயசு முப்பத்தி ஆறு வயசு ஆகுதுங்க இவங்களோட ராசி மிதுன ராசிங்க இவங்களோட ஜாதி கவுண்டர் வகுப்பை சார்ந்தவங்க இவங்களோட படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருக்காங்க வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க மாதம் ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறாங்க இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் வசிக்கிறாங்க இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு சாதாரண குடும்பம் தாங்க ஒரு சொந்த வீடு இருக்குங்க ஒரு ரெண்டு சென்ட் நிலம் இருக்காங்க அவ்வளோதாங்க மற்றபடி பெருசாக வசதியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தங்க இங்கே ரெண்டு பேத்துக்குமே திருமணமாயி அவங்களாம் செட்டில் ஆகிட்டாங்க இவங்க ஹஸ்பண்டோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால அம்மா வீட்டுக்கு வந்தவங்க தாங்க ஸோ இவங்க மறுபடியும் ஹஸ்பண்ட் வீட்டுக்கே போகலன்னு சொல்லியிருக்காங்க இப்போது வேணான்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேறொரு திருமணம் பண்ணிக்கிறதுனால இவங்களும் இப்போ மறுமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க அதனால என்ன சொல்ல வராங்கன்னா தனக்கு வரக்கூடியவர் வந்து பெருசாக படிச்சிருக்கணும் பெரிய நல்ல வசதியாக இருக்கணும்லாம் எதிர்பார்ப்பு இல்லை கூலி வேலை இருந்தாலும் பரவாயில்ல மாசம் ஒரு பத்தாயிரம் சம்பளம் வாங்கினாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க மற்றபடி எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேடியே தொடர்பு கொள்ளவும் அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா கோகிலா இவங்களோட வயசு முப்பத்தி மூணு வயசு ஆகுதுங்க இவங்களோட ராசி துலாம் ராசிங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கோணார் வகுப்பை சார்ந்தவங்க படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பத்தாம் வகுப்பு முடிச்சிருக்காங்க வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அப்பா வந்து காளான் வளர்ப்பு பண்ண வச்சிருக்காங்க ஸோ அதில் தாங்க இவங்களும் அந்த பிஸ்னஸை தாங்க பார்த்துட்ருக்காங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தாராபுரத்தில் வசிக்கிறாங்க இவங்களுக்கு வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வீடு நிலம்னு நல்ல ஒரு வசதியானவங்க உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லைங்க இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்கள் ஸோ அதனால இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா தனக்கு வரக்கூடியவர் வந்து தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கூடிய மணமகனாக இருந்தால் மட்டும் போதும் தன்னுடைய முதல் வாழ்க்கை வந்து சரியாக அமையாதனால மறுவாழ்வாவது நல்லபடியாக அமையணும்னு எதிர்பார்க்குறாங்க பெருசாக வசதியாக இருக்கணும்னு இல்லை படிச்சிருக்கணும்லாம் இல்லை ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தால் போதும் தனக்கு பிறந்தவங்க யாரும் இல்லாதனால எங்களுடைய அப்பா அம்மாவை நாங்கள் தான் பார்த்துக்கணும் அதனால் எங்களோட அப்பா அம்மாவுக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க நாங்கள் கிராமத்தில் வசிக்கிறதுனால கிராமத்தில் வசிக்கிறா இருந்தாலும் சம்மதம் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களை பற்றி மேலும் தகவல் அறிய கீழே உள்ள மேலேடியே தொடர்பு கொள்ளவும் இது போன்ற திருமணவன்கள் பற்றி இலவச பதிவுகளை உடனுக்குடே நீங்கள் தெரிஞ்சிக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுன்னு செட் பண்ணிக்கோங்க தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உடனுக்குடே உங்களுக்கு அப்டேட் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்